ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரியன்கா குடியரசன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப் வந்துட்டு மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டாச்சு. இங்கே ஒரு பையன் வரான்ல, இவன் தான் நம்மளோட கேமராமேன். இன்றைக்கி நம்மளோட கேமராமேன் தான் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன், ஸோ அதனால் எனக்கு எட்டலை ஸ்லாபு கொஞ்சம் அகலமாக இருக்கனால அவனை வந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன். நிறைய வீடியோஸில் வந்துட்டு எனக்கு இவன் தான் வந்துட்டு கேமராமேனாக இருந்திருக்கான், என் ஆத்தனாரோட பையன். ஸோ இவனை வச்சு தான் எனக்கு நான் வந்துட்டு ஒட்ட போகிறேன். ஏன்னா ஸ்லாப் மேலே ஏறி நம்மளாம் ஒட்ட முடியாது, அதனால் குட்டி பையனால் ஏறி ஒட்டிடுவேன். இந்த கார்னரில் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி ஒட்ட சொன்னேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எட்டவே இல்லை, அதுக்கடுத்து போக போக கொஞ்சமாக நானும் ஹெல்ப் பண்ணேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக வந்துட்டு ஒட்டிட்டோம். பாருங்கள் எப்படி ஒட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையிலே தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தால் சுருக்கம் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் வீடியோ போடும்போது இந்த மாதிரி சுருக்கம் வருதுன்னு சொல்கிறப்போ கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி துணி வச்சு தேய்ச்சி விடுங்க, அப்படி தேய்ச்சிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப் சொல்கிறேன், இன்னொரு ஆள் இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் தேய்ச்சி விட்டால் சூப்பராக அப்படியே ஸ்மூத்தாக ஷைனிங்காக வலுவலுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ பாருங்கள், அவன் கையில் தேய்ச்சதுக்கும் இனிமேல் துணியில் தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படியே நான் இழுக்கு அவன் தேய்ச்சிக்கிட்டே வந்தான். ஒரு கையில் மொத்த ஷீட்டையும் இன்னொரு கையில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த வேஸ்ட் பேப்பரை இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வந்தோம்னா அங்கிட்டு ஒரு ஆள் தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நல்லா வந்துட்டு வலுவலுன்னு டைல்ஸ் மாதிரியே வந்துட்டு வந்துடும். எக்ஸ்ட்ரா வந்து கையில் எவ்வளோ சுருட்டி வச்சுருக்கனால இந்த மதிலுக்கு ஃபுல்லாகவே வந்துடும்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு வரவே இல்லை, பட்டாமல் போயிடுச்சு. பாருங்கள், லாஸ்ட்டுங்கிறதுனால சுருக்கம் வேறு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே சுற்றில் அந்த தனியாக உள்ளே இருக்க அந்த கார்ட்போர்டில் ஏதோ பைப் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க போல், அது தனியாக வந்துருச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. சீட்டு வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அதை கவனிச்சிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், கையில் தனியாக வந்துருச்சு, அது அப்படியே பத்தாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டு சீட்னால் ரொம்ப சுருக்கமாகவும் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தேய்க்கிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தேய்ச்சி விட்டாச்சு. அப்படியே தேய்ச்சிட்டே வந்தவங்க கடைசியில் பத்தாமல் போயிடுச்சுங்க. ஸோ டைல்ஸில் இருக்க ஒரு கோடு அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் அந்த சுருக்கமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஃபைனலாக எல்லாத்தையும் வந்துட்டு இழுத்து அப்படியே தேய்ச்சி விட்டாச்சு. ரொம்ப சுருக்கமாக இருக்குது, தேய்க்கவே முடியலை. அந்த ஒரு டைல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கோடு விட்டுட்டு அப்படியே மிச்சத்தை வந்துட்டு கட் பண்ணி விட்டாச்சு. இது சுருக்கம் இல்லாமல் இருந்திருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு கவர் ஆகியிருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் டன். பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் பத்தாமல் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த கார்னரில் ஆயில் ட்ரே வந்துட்டு வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு இந்த பாட்டிலுக்கு நானே தான் பெயிண்ட் பண்ணேன். இது எங்கள் வீட்டில் இருந்த பழைய ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கின பாட்டில் எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கல் உப்பு, தூள் உப்பு, இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட்டு, இந்த கப்பில் வந்துட்டு நானே ரெடி பண்ணது தான். ஸோ என்னோட இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அதாவது மேக் ஓவர் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அந்த உலக்கையும் வந்துட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் என்னோடய கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். நிறைய திங்ஸ் வச்சுக்க மாட்டேன். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.